ஏகம் அநேகம் அமோகம் அனுதினம் என்னுள் ஒன்று ரங்கட்டும் எல்லாம் அல்லவரே ஆண்டவனே முழுமுதற் கடவுளே அப்பனே விநாயகனை போற்றி பற்றி வணக்கம். சுக்ரன் ஜோதிட பயிற்சி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இனிய மாலை நேர வணக்கம். இன்றைய தினம் இந்த லக்ன பலன் வரிசையிலே ரிஷப லக்னத்தின் பலன்களை பார்த்தோம். இந்த ரிஷப லக்னத்தின் ஒவ்வொரு பாவகத்திலும் இதர கிரகங்கள் அமரும் போது, இந்த பாவாதிபதிகள் அமரும் போது என்ன விதமான பலன்களை செய்வார்கள் என்பதை பார்த்தோம். இந்த ரிஷப லக்னத்திற்கு நான்காம் இடமான, அதாவது சுகஸ்தானத்தின் அதிபதியான, இந்த சிம்மத்தின் அதிபதியான இந்த சூரியனாகப்பட்டவர் ஒவ்வொரு பாவகத்திலும் அமரும் போது என்ன விதமான பலன்களை தருவார் என்று பார்ப்போம். இந்த நான்காம் இடத்த அதிபதி என்று சொல்லக்கூடிய இந்த சூரியனாகப்பட்டவர் லக்னத்தில் அமரும் போது மிகுந்த நற்பலனை செய்திருவார். பொதுவாக இந்த நான்காம் இடம் என்பது வண்டி வாகனம், தாய், தாய் வழி உறவினர்கள், நிலம், உயர்கல்வி, தேக ஆரோக்கியம் ஆகியவற்றை குறிக்கக்கூடிய இடம். இந்த நான்காம் இடத்து அந்த சுகஸ்தான அதிபதி லக்னத்தில் அமரும் போது ஜாதகனுக்கு வண்டி வாகன சேர்க்கை ஏற்படும். வீடு வண்டி வாகனம், நிலபுலம், தாய் வழி ஆதரவு, தேக ஆரோக்கியம், உயர்கல்வி ஆகியவை தானே வழியக்க தேடி வந்து கிடைக்கும் அமைப்பு ஏற்படும். அதே நேரம் இந்த லக்னத்தில், அதாவது இந்த ரிஷப லக்னத்தில் சுக்ரன் ஆட்சி வீட்டில் லக்னத்தில் அமரக்கூடிய அந்த சூரியனாகப்பட்டவர் இந்த லக்னாதிபதியோடு சூரியன் தொடர்பு கொள்ளும் போது ஜாதகர் ஒரு அதிகாரம் செய்யக்கூடியவராகவும், அரசு அரசாங்கம் தொடர்புடையவராகவும், அரசியல் தொடர்புடையவராகவும், அரசியல் அரசு வழி ஆதாயத்தை ஈட்டக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பார். இப்படி இந்த லக்னத்திற்கு, அதாவது இந்த ரிஷப லக்னத்திற்கு நான்காம் இடத்த அதிபதியான அந்த சூரியனாகப்பட்டவர் இரண்டாம் இடத்தில் அமரும் போது என்ன விதமான பலன்களை செய்வார்? பொதுவாக இரண்டாம் இடம் என்பது குடும்பஸ்தானம், தனவரவு ஸ்தானம், பேச்சை குறிக்கக்கூடிய இடம். இந்த பேச்சை குறிக்கக்கூடிய இடத்திலே இந்த ஒளி கிரகமான, வெப்ப கிரகமான இந்த சூரியன் அமரும் போது அந்த ஜாதகனின் பேச்சில் ஒரு அதிகாரம் இருக்கும். இந்த குடும்பஸ்தானத்திலே ஒரு பாவ கிரகம் அமரும் போது அந்த குடும்பம், அந்த குடும்ப வாழ்க்கை அமைவதிலே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். தன்னுடைய பேச்சால் வம்பு வழக்குகளில் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும். ஆனாலும் அவர் சுகஸ்தான அதிபதியாக இங்கு வருகிறார். ஜாதகனின் பேச்சில் உஷ்ணம் இருக்கும், அதிகாரம் இருக்கும். அதே நேரம் அந்த இரண்டாம் இடம் என்பது தன வரவை குறிக்கக்கூடிய இடம். இந்த சூரியனாகப்பட்டவர் சுகஸ்தான அதிபதி. அந்த சுகஸ்தான அதிபதியான அந்த சூரியன் அரசு அரசாங்கத்தை குறிக்கக்கூடியவர். ஜாதகன் அரசு அரசாங்க மொழியிலே ஆதாயத்தை ஈட்டக்கூடியவனாகவும், அதே நேரம் அதிகார பேச்சு உடையவனாகவும், அதே நேரம் அரசு வழி ஆதாயத்தை அடையக்கூடியவனாகும். அவனுடைய சுய சம்பாத்தியத்தால் வீடு வண்டி வாகனங்கள் அமைக்கக்கூடிய அமைப்பும் இருக்கும். ஜாதகனின் இந்த நான்காம் இடம் என்பது தாயாரை குறிக்கக்கூடிய இடம். அந்த நான்குக்குரியவர் இரண்டாம் இடம் வரும்போது தாய் வழி ஆதரவு, வண்டி வாகனங்கள் மூலமாக வருமானத்தை ஈட்டக்கூடியவனாக இந்த ஜாதகன் இருப்பான். சரி, இந்த ரிஷப லக்னத்திற்கு நான்காம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய இந்த சூரியனாகப்பட்டவர் லக்னத்திற்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய இந்த கடகராசியில் அமரும் போது என்ன விதமான பலன்களை செய்வார்? பொதுவாக நான்காம் இடம் என்பது தேக ஆரோக்கியத்தையும், உயர்கல்வியையும், வண்டி வாகனங்களையும், தாய், தாய் வழி உறவினர்கள், நிலம் இவற்றை எல்லாம் குறிக்கக்கூடிய இடம். இந்த சுகஸ்தான அதிபதி தனக்கு பன்னிரெண்டாம் இடமான, மூன்றாம் இடமான மறைவு ஸ்தானம் செல்லும் போது தேக ஆரோக்கியம் கெடும், உயிர்கல்வியிலே ஒரு தேக்கம் ஏற்படும், வீடு வண்டி அமைவதிலே ஒரு தாமதம் ஏற்படும். இப்படி மொத்தத்தில் அவனுடைய சுகபோகங்கள் கெடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இந்த ரிஷப லக்னத்திற்கு நான்காம் அதிபதியான அந்த சூரியனாகப்பட்டவர் லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தில் அமரும் போது என்ன விதமான பலன்களை செய்வார்? இந்த நான்காம் அதிபதி ஐந்தில் அமரும் போது ஜாதகன் வண்டி, இந்த நான்காம் இடத்திற்கு ஐந்தாம் இடம் என்பது வரவு ஸ்தானமாக வருகிறது. வண்டி வாகனங்கள் வழியே ஒரு ஆதரவு, அதாவது வருமானத்தை ஈட்டக்கூடியவனாகவும், அதே நேரம் இந்த ஐந்தாம் பாவகம் என்பது குழந்தைகளை குறிக்கக்கூடிய இடம். இந்த குழந்தைகளை குறிக்கக்கூடிய இடத்திலே அந்த சுகஸ்தான அதிபதியான அந்த சூரியன் அமரும் பொழுது ஜாதகனின் குழந்தைகள் ஒரு உயர்ந்த உன்னத நிலையை அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதே நேரம் இந்த ஐந்தாம் பாவகத்திற்கு இந்த நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் பனிரெண்டாம் இடமாக விரயஸ்தானமாக வருகிறது. இப்போ குழந்தைகளால் நிறைய விரயங்கள் ஏற்படும். அதே நேரம் புத்திர பலம் பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும். அதே நேரம் இந்த ஐந்தாம் இடம் என்பது அரசியல் தாக்கத்தை குறிக்கக்கூடிய இடம். இப்போ ஜாதகனுக்கு ஒரு அரசியல் தாக்கம், அரசியல் ஈடுபாடு போன்றவை இருப்பதற்கு வாய்ப்புண்டு. இந்த ரிஷப லக்னத்திற்கு
சுகஸ்தான அதிபதி என்று சொல்லக்கூடிய இந்த நான்காம் இடத்து அதிபதியான இந்த சூரியன் ஆகப்பட்டவர் லக்னத்திற்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய துலாம் ராசியில் அமரும் போது என்ன விதமான பலன்களை செய்வார்? பொதுவாக இந்த துலாம் ராசியில் சூரியன் ஆகப்பட்டவர் மீசமடையக்கூடிய இடம். இங்கு நான்கு என்பது வீடு வண்டி வாகனம் தாய் நிலம் தாய்வழி உறவினர்கள் தேக ஆரோக்கியத்தின் உயர்கல்வி ஆகியவற்றை குறிக்கக்கூடிய ஒரு பாவகமாகும். இந்த பாவகத்தின் அதிபதி சூரியனாகப்பட்டவர் ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய சத்துரு ரோக கடன் ஸ்தானத்தில் அமர்ந்து மீசமடைகிறார். இப்போ தாய் தாய் வழி உறவினர்கள் வண்டி வாகனம் அமைவதிலே உயிர்கல்வியிலே தன்னுடைய தேக ஆரோக்கியத்திலே நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். அதே நேரம் தாயாரே அவருக்கு எதிரியாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இவருடைய உடல் நலத்தில் குறை இருக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும். வீடு வண்டி வாகனங்கள் வாங்கும் என்றால் அந்த வீடு வண்டி வாகனங்கள் பழுது ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும். சரி, இந்த ரிஷப லக்னத்திற்கு சுகஸ்தான அதிபதியான இந்த சூரியன் ஆகப்பட்டவர் லக்னத்திற்கு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய விருத்திகத்தில் அமரும் போது என்ன விதமான பலன்களை செய்வார்? இந்த நான்காம் அதிபதி ஏழாம் இடம் வரும்போது, அதாவது ஏழாம் இடம் என்பது களத்திரஸ்தானம், மனைவியை குறிக்கக்கூடிய இடம், அந்த இடத்திலே இந்த சூரியன் ஆகப்பட்டவர் தன்னுடைய அதிநட்பு வீடான விருச்சிகத்தில் அமரும் போது இந்த ஏழாம் இடம் என்பது மனைவியை குறிக்கக்கூடிய இடம், அந்த இடத்தில் சுகஸ்தான அதிபதியான அந்த சூரியன் அமரும் போது ஜாதகன் திருமணத்திற்கு பின்னர் வண்டி வாகனங்கள் வீடு வண்டி வாகனங்கள் ஆகியன அமைய வாய்ப்புண்டு. ஒரு சுகபோகமான ஒரு மனைவி வரக்கூடிய வாய்ப்புண்டு. இருப்பினும் இந்த ஏழாம் இடத்தில் களத்திரஸ்தானத்தில் இந்த சூரியன் அமரும் போது இந்த ஏழாம் இடத்தில் இருந்து லக்ன பாவத்தை பார்ப்பார். அப்படி பார்க்கும்போது ஜாதகன் ஒரு அதிகாரம் செய்யக்கூடியவராகும். ஒரு தன்னுடைய சொல்லிற்கு பிறர் கட்டுப்பட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். வரக்கூடிய மனைவியும் ஒரு அதிகாரம் செய்யக்கூடியவராகவும் ஒரு ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் பர்சனாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சரி, இந்த ரிஷப லக்னத்திற்கு சுகஸ்தான அதிபதியான இந்த சூரியன் ஆகப்பட்டவர் லக்னத்திற்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு, அதாவது தனுசு ராசியில் அமரும் போது என்ன விதமான பலன்களை செய்வார்? பொதுவாக நான்காம் இடம் சுகஸ்தானம், எட்டாம் இடம் என்பது ஒரு